ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்திலும் நம்மை நடத்தும்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? அருமையானவர்களே, சங்கீதம் 32:8 ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். அது என்ன? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி அருமையாய் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு வேண்டிய முக்கியமான வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம். ஏனென்று சொன்னால், இந்த நாட்களில் நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் எந்த விதமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அருமையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த சங்கீதம் 32:8. அதில் என்ன சொல்லுகிறார்? முதலாவது, நான் உனக்கு போதித்து. அருமையானவர்களே, இன்றைக்கு நல்ல போதனை எங்குமே கிடைக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் தான் நல்ல போதகராக இருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தைகள் தான், அவருடைய வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு நல்ல போதகமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து. முதலாவது, ஆண்டவர் நமக்கு போதிக்கிற தெய்வமாக இருக்கிறார், நமக்கு டீச் பண்ணுற தெய்வமாக இருக்கிறார். எப்பொழுது அவருடைய சமூகத்தில் வரும்போது, அவருடைய வார்த்தையை படிக்கும்போது, இந்த வார்த்தைகள் நமக்கு நல்ல போதனையை தருகிறது. இந்த நாட்களில் நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அருமையானவர்களே, ரெண்டாவது, ஆண்டவர் நம்மேலே தம்முடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் வருகிறதா, ஒரு போராட்டம் வருகிறதா, நாம் உடனே செல்ல வேண்டிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய பாதம் தான். அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் என்னை நடத்தும், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வமாக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன், இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பேன் என்று சொல்லி கவலையோடு போராடி கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, நமக்கு ஒரு நல்ல ஆலோசகர் உண்டு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இங்கே கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். இங்கே தேவ சமூகத்தில் போய் ஆண்டவராகிய இயேசுவின்றத்தில் முழங்கால் படிக்கிட்டு அவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. உலகத்தில் ஆண்டவரே, இருள் சூழ்ந்த அந்த உலகத்தில், பாவம் நிறைந்த அந்த உலகத்தில், வியாதி நிறைந்த அந்த உலகத்தில், ஆண்டவரே திகிலும் பயமும் நிறைந்த அந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக நேரத்தில் எனக்கு தெரியவில்லைப்பா, என்னை நடத்துங்கப்பா, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி நீங்கள் அவரிடத்துல ஜெபித்தால் நிச்சயமாகவே ஆண்டவராய் இயேசு உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாக்கு மாறாத தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அது என்னவென்று சொன்னால், அவருடைய சமூகத்தில் வந்து, அப்பா பிதாவே, இந்த நாட்களை எனக்கு தந்ததற்காக நன்றியப்பா, இந்த புதிய மாதத்திற்காக உங்களுக்கு நன்றியப்பா, இந்த மாதத்தில் ஆண்டவரே என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த அன்பு தெய்வம் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு விச கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்ததற்காக நீ நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா.
கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த ஒரே இந்த புதிய மாதத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துங்கப்பா. எங்களோட தேவைகளை சந்திங்க. வியாதி சூழ்ந்த இந்த உலகத்தில், மரண இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் எங்களை நடத்த எங்களுக்கு போதனை தர நல்ல தெய்வமாக இருக்கிறீர். எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற அன்பு தெய்வமாக இருக்கிறீர். அந்தவரையும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுங்க. எங்களுக்கு நல்ல போதனையை தாங்க. எங்களுக்கு ஆலோசனை தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற சகல தீமைக்கும் வியாதிகளுக்கும் போராட்டங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த மாதம் முழுதும் எங்களோட தேவைகளை சந்திங்க. உங்கள் இரத்த கோடைக்கில் மூடி கொள்ளுங்கப்பா. உங்களுடைய சிறகுகளின் நிழலிலே எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. உங்கள் திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இரட்சகரின் அன்பு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். செபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.